கிறிஸ்துவில் அருமையான தேவ ஜனங்களே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர் தாமே நித்தியமாய் என்றைக்கும் ஆளுக செய்கிறவர். ஆண்டவராக இயேசுவினுடைய சமூகத்தை தேடுங்கள். உங்கள் வாழ்க்கையில அவர் எப்பொழுதுமாய் ஆசீர்வாத விருந்து வைத்து உங்களை நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். லூக்கா 24 அதிகாரத்தில் வசனம் 28 30 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை பாருங்கள். எம்மாவூர் சீஷர்களோடு ஆண்டவர் உயிர்த்த கர்த்தர் அவர்களோடு பேசி கொண்டு போனார். அவருடைய வார்த்தை கேட்கும்போது அவருடைய உள்ளம் கொழுந்துவிட்டு எரிந்தது. ஆனால் அவருடைய கண்களில் இருந்த பாவ அசுத்தம் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அந்த ஆவியான தேவனை அவர்களால் அறியவே முடியவில்லை. இன்றைக்கும் அப்படிதான், மனிதர்களுடைய கண்களில் சுயமும் பாவமும் இச்சைகளும் இருக்க மட்டும், பரிசுத்த ஆவியான அந்த தேவனை மனிதர்களால் இன்றைக்கும் அறியவே முடியாது. ஆனால் அவருடைய ஜீவ வார்த்தையை கேட்கும் பொழுது அவருடைய வார்த்தை நமது உள்ளத்தில் கொழுந்துவிட்டு எரிவதை காணலாம். நல்லது. அவர்களோடு பேசி கொண்டு போன போது மாலை நேரமானது. அவர்களோ அவரை வருந்தி கூப்பிட்டார்களாம், இன்றைக்கு எங்களோடு நீ தங்கியிரும், எங்களுக்கு வேதத்தை பற்றி நீ சொல்லிக்கொண்டே இரும், தங்கியிரும் என்று வருந்தி அழைத்தார்கள். அது நிமித்தம் அவர்களோடு அந்த வீட்டில் தங்குவதற்கு சென்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம் தெரியுமா? அவர் அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பிற்று அதை அவர்களுக்கு கொடுக்கிறார். உடனே அவர்கள் கண்கள் திறந்து விட்டது. எத்தனை ஆச்சரியம் தெரியுமா? இந்த செய்தியில நீங்கள் அறிந்து கொள்வது என்னவென்றால், உயிரோடு இருக்கிற கர்த்தர் நம்ம வீட்டுக்கு வரும் பொழுதெல்லாம் நாம் அவரை வருந்தி கூப்பிட்டு, வருந்தி ஜெபித்து, வருந்தி முழு உள்ளத்தோடு கூட அவரை ஆராதிக்கும் போது அவர் நம்மோடு தங்க வருகிறார். அந்த வீட்டுக்குள்ளே இயேசு சென்று அவர்களுக்கு விருந்து வைத்தார். ஆமே நண்பானவர்களே, நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் நாம் தான் விருந்து வைப்போம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கு வருவார் என்றால் கர்த்தர் தான் நமக்கு விருந்து வைக்கிறார். ஆகவேத்தான் அவர் உலக முடி மட்டும் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்றார். அனுதினமும் கூப்பிடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வாத விருந்து வைத்து தன் மகிமையை உங்களுக்கு அவர் காட்டுவார். இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தை நாம் எண்ணி ஜெபிப்போமா? வருந்தி அழைப்போமா? வாஞ்சியோடு கூப்பிடுவோமா? ஜெபிப்போம். அன்பின் நேசக்கர்த்தாவே, உலக முடியும் மட்டும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் ஒன்று கூடி ஜெபிப்பீர்களோ உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவர், ஒவ்வொரு குடும்பமும் வாழ்நாள் முழுவதும் உம்மை நோக்கி பார்க்கும்போது எங்கள் நடுவில் வரும் கர்த்தர் எங்களுக்கு நீர் விருந்து வைக்கிற தேவனாயிருக்கிறீர். உமக்கு கோடி நன்றி சொல்லுகிறோம். என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளுக்கு தேவனே, முழு உள்ளத்தோடு கூட உம்மை தேடி ஆண்டவரே உமது மகிமை அவர்கள் காணட்டும், ஆசீர்வாத விருந்து வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.